ஒளிபரப்ப உதவுபவர்கள் விமலா மற்றும் ஜஸ்டின் குடும்பத்தினர் பெங்களூர். திரு அல்போன்ஸ், திருமதி மேரி சுந்தரம் இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி, திருமதி மெட்டில்டா பால்ராஜ் குடும்பத்தினர், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர். திரு பால்ராஜ் இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை பெருமகிழ்வோடு சகாய அன்னை இந்த விழாவை கொண்டாடுகிறது. இடைவிடா சகாய அன்னை வேறொரு ஆள். இந்த சகாய அன்னை கிறிஸ்தவர்களுடைய சகாயமாக கருதப்படுகிற தூய மரியா பல்வேறு நேரங்களில் திரு அவை சந்தித்த போராட்டங்களிலெல்லாம் திரு அவையை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பவர்தான் இந்த சகாய அன்னை. நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்விலும் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி தகுந்த துணையாக நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வை வழி நடத்துகின்ற சகாய அன்னையை கொடையாக தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவைகளுக்காக அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்க நம் பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னை அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 9-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பரே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேர் பெற்றோர் என்கின்றோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் எதன் மீதும் ஆணையிடாதீர்கள்.
நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடே, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடே, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. உங்கள் பதில்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை, உண்மை நாள் எங்களை உமாக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கெழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கனர் செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தேடி நாடி வந்திருக்கின்ற நம்முடைய சகாய அன்னையினுடைய விழாவை திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. இந்த சகாய அன்னை விழா உருவானதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. 1571 கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ படைகளுக்கும் இஸ்லாமிய படைகளுக்கும் எதிரே மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று நடைபெறுகிறது. அந்த போரில் ஏற்கனவே பல்வேறு முறைகள் கிறிஸ்தவ படைகள் தோல்வியுற்றிருக்கின்றன. இப்போது இன்னும் அதிகமான படைகளோடு இஸ்லாமிய படைகள் ஐரோப்பா முழுவதையும் வெற்றி கொள்வதற்காக வந்து போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது, மொத்த கிறிஸ்தவர்களும் திருத்தந்தையினுடைய அழைப்பை ஏற்று ஜபமாலை ஜபித்து அன்னையிடத்திலே மன்றாடுகிறார்கள். 1571 தொடங்கிய அந்த போர் தான் ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகங்களுக்கிடையான போரை ஒரு முடிவுக்கு நிரந்தரமாக கொண்டு வந்தது. அந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 5 பத்திநாதர் திருத்தந்தை அவர்கள்
அன்னைக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்தான் அன்னையினுடைய உதவியால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது என்பதை திருவைக்கு அறிக்கையிடுகிறார். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மீண்டும் அப்போது உலகத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒட்டோமான் எம்பையர் பேரரசு என்று சொல்லப்படுகின்ற துருக்கிய படைகள் ஏறக்குறைய 2 லட்சம் படைகள் ஒரு சிறிய ஆஸ்திரியா என்கிற ஐரோப்பிய நாட்டின் ஒரு சிறிய பகுதி ஆஸ்திரியாவுடைய தலைநகர் வியன்னாவுக்கு அருகே வந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக முற்றுகை நடைபெறுகிறது. அப்பொழுது சகாய அன்னையின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கொண்ட மன்னன் முதலாம் லியோபால்ட் அவர் தன்னுடைய மக்கள் அமைச்சரவை எல்லோரையும் அழைத்து கொண்டு அங்கே இருந்த அவர் லேடி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்கிற அந்த அன்னையினுடைய ஆலயத்திற்குள் போய் மனம் உருகி மன்றாடுகிறார். அன்னையே, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு எந்த கதையும் இல்லை, நீர்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மனமுருகி மன்றாடுகின்றார். அந்த முற்றுகையினுடைய நீண்டகால முற்றுகைக்கு முடிவு கண்டாக வேண்டும். ஆகவே செப்டம்பர் 8ஆம் தேதி அவர்கள் துருக்கிய படைகளின் மீது தாக்குதலை தொடங்குகிறார்கள். அது அன்னையினுடைய பிறந்த நாள். 4 நாட்களில் போர் முடிவுக்கு வருகிறது. துருக்கிய படைகள் தோற்று ஓடிவிடுகிறார்கள். ஐரோப்பா முழுவதும் ஆண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றி செலுத்துகிறது. அந்த 4வது நாள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அன்றுதான் செப்டம்பர் 12ஆம் தேதி நான் அன்னையின் திருப்பெயர் விழாவை கொண்டாடுகிறோம். அந்த நாளில் அந்த போர் முடிவுக்கு வருகிறது. எனவே தொடர்ந்து திரு அவையினுடைய வரலாற்றில் நாம் அன்னையினுடைய உடனிருப்பை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது எப்படி ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாறியது என்று பார்க்கிற பொழுது, 1809ஆம் ஆண்டு நெப்போலியன் அவனுடைய படைகள் ரோமையை தாக்குகின்றன. ரோமையை தாக்கி அப்போதைய திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரை சிறைப்பிடிக்கிறார்கள். சிறைப்பிடித்து அவரை கை கால்களில் சங்கிலிகளால் பிணைத்து மாண்டன்புளு என்கிற பிரான்ஸ் நாட்டிற்கு அவரை இழுத்து வருகிறார்கள். வழிநடுக அவர் அன்னையிடம் மனமுருகி வேண்டுகிறார். யார் இந்த நெப்போலியன்? ரொம்ப எளிதான ஒரு விஷயம்தான். அவன் பிரான்ஸ் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற கார்சிகா தீவிலே வறுமைக்கு பிறந்தவன். ஒரு சாதாரண போர் வீரராக பிரெஞ்சு படையிலே சேருகிறான். அவனுடைய திறமையின் காரணமாக, கடவுளின் வழிநடத்தலின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேஜர் அப்படி சொல்லி சில ஆண்டுகளிலேயே பிரான்ஸ் ஒட்டுமொத்தமாக உருக்குலைந்திருந்த நேரம் பிரெஞ்சு புரட்சிக்கு பிந்தைய நாட்கள் அவை. எனவே அவன் படைத்தளபதியாக உயர்ந்து விடுகிறான். படைத்தளபதியாக உயர்ந்த பிறகு அவனுக்கு ஆசை விடவில்லை. அதற்கு பிறகு அவன் கொஞ்ச நாட்களிலேயே அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற 3 கவுன்சில்ஸில் ஒரு ஆளாக மாறுகிறான். அப்புறம் மீதி 2 பேரையும் ஒதுக்கி விட்டுட்டு அவன் தன்னை மன்னனாக அறிவித்துக் கொள்கிறான். அதற்கும் கொஞ்ச நாள் கழித்த பிறகு மன்னனாக இருக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி ஐரோப்பாவுடைய பல நாடுகளை வெற்றி கொண்டு தன்னை பேரரசனாக அறிவித்து விடுகிறான். அப்போதுதான் அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய அமைச்சர்களிடத்திலே சொல்கிறார், இனிமேல் 10 ஆண்டுகளுக்கு ஐரோப்பாவினுடைய வரைபடம் தேவைப்படாது, தூக்கி மேசைக்கடியில் போடுங்கள் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு அவனை பற்றி அவன் பிரபல்யம் நெப்போலியன். எனவே அவன் இப்போது தன்னை பேரரசனாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறான். வரலாறு அவனை பற்றி எழுதுகிற பொழுது 2 வரிகளில் சொல்கிறது, அவன் தரையில் திமிர்ந்து நடக்கின்ற சிங்கத்தை போலவும் கடலில் அவன் வந்து நீல திமிங்கலத்தை போலவும் இருந்தான் என்று சொல்லுகிறது. அவ்வளவு வலிமை. எனவே அந்த வலிமையுடைய உச்சகட்டமாக அவன் திருத்தந்தையும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அது நடக்கிற விஷயம் இல்லை, அவர் கீழ்ப்படிய போகிறதும் இல்லை. எனவே அவர் சொல்லுகிறார், எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அரசன் தான் உண்டு, அவர் தான் சிலுவையில் தொங்குகிற அந்த கிறிஸ்து அரசர். கிறிஸ்து அரசர் மட்டும்தான், நீ உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வைத்து நல்லது செய்யப்பார். ஆனால் அவன் ரோமையை தாக்கி திருத்தந்தையை சங்கிலிகளால் இழுத்து செல்கிறான். அங்கே சிறை வைக்கிறான். 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 ஆண்டு 2 ஆண்டு என கடந்து கொண்டே இருக்கிறது. அவரும் அன்னையிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார், அன்னையே நீர்தான் எனக்கு துணை என்று சொல்லி அன்னையிடத்திலே மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், ஒருவேளை நான் திரும்ப ரோமைக்கு உயிரோடு திரும்ப சென்றால் நான் உமக்காக ஒரு திருவிழாவை, ஒரு மாபெரும் விழாவை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் மனதுக்குள்ளே ஒரு பிரதிஜை செய்து கொள்கிறார். கடைசியில் எல்லாருக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு வீழ்ச்சி உண்டுல்ல, நெப்போலியனும் அதை சந்திக்கிறான். ஏறக்குறைய நெப்போலியனுடைய படைகள் பிரெஞ்சு படைகள் பல இடங்களில் தோற்கடிக்கப்படுகின்றன.
ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தினுடைய படைகள், இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து நெப்போலியனை தோற்கடித்து கடைசியில் ஹெலனா என்கிற தீவில் அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். திருத்தந்தை விடுதலை செய்யப்படுகிறார். வெற்றி வீரராக அவருடைய வெற்றி பயணம் ரோமைக்கு வந்து சேர்கிறது. அவர் வந்து சேர்ந்த நாள் தான், மீண்டும் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாள்தான் இந்த மே மாதம் 24ஆம் தேதி. அந்த நாளையே மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்கிற, கிறிஸ்தவர்களின் சகாயமே என்கிற அந்த விழாவை திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் திரு அவைக்கு ஏற்படுத்துகிறார். இது 1814ஆம் ஆண்டு நிகழ்கிறது. 1815ஆம் ஆண்டு பூமி மீண்டும் ஒரு புனிதரை பிரசவிக்கிறது. அவருடைய பெயர்தான் புனித தொன்போஸ்கோ. 1815ஆம் ஆண்டு பிறந்த இந்த புனிதர் முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஜபமாலை பக்தியை, அன்னையினுடைய புகழை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறார். சலேசிய சபையை தொடங்குகிறார். சலேசிய குருக்கள் சபை, சலேசிய அருட்சகோதரிகள் சபை என்றெல்லாம் தொடங்கி அவருடைய ஒரே வேண்டுகோள் என்ன என்றால், நான் என்னுடைய திருக்காட்சிகளில் பார்க்கிறேன், திருவை பல விதங்களில் துன்புறுத்தப்பட இருக்கிறது, பல துன்புறுத்தல்களை திருவை சந்திக்க இருக்கிறது, ஆனால் என்னுடைய காட்சியில் ஒன்று அழகாக தென்படுகிறது, ஆனால் இந்த திருவை என்னும் இந்த படகு, இந்த கப்பல் மிக பத்திரமாக கரை சேர்வதற்கு, பயணம் செய்வதற்கு இரண்டு தூண்களாக இருந்து பாதுகாப்பதையும் என்னால் பார்க்க முடிகிறது என்று அவர் எழுதி வைக்கிறார். திருக்காட்சியில் அவர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் இந்த திருப்பிடத்திலே நாம் கொண்டாடுகின்ற அந்த திவ்ய நற்கருணையுடைய பெரிய உருவம் தெரிகிறது அவருக்கு. ஒரு பக்கம் நற்கருணையும், இன்னொரு பக்கம் இந்த அன்னை, சகாய அன்னையும், அவருடைய உருவமும் தென்படுகிறது. எனவே எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அன்னையும் ஆண்டவரும் இணைந்து திரு அவையை, இந்த கப்பலை பத்திரமாக வழி நடத்துகிறார்கள் என்பதை அவர் தன்னுடைய சபைக்கு எழுதி வைக்கிறார். இதைத்தான் தன்னுடைய பக்தி முயற்சியாக உலகம் முழுவதிலும் பரப்புவதற்கு தன்னுடைய சபையினருக்கு அவர் எழுதி வேண்டுகோள் விடுக்கிறார். இதை யோசித்து பார்க்கிற பொழுது நமக்கும் அப்படிதான், நம்ம லைஃப்பும் ஒரு விதமான புயல் தான். என்னை பார்த்து ரீடிங் பார்த்தீங்கன்னா, குடும்பம், கல்யாணம், திருமணத்தை பற்றி தான் சொல்லுது. திருமணத்தை பற்றி சொன்னாலே புயல் அடிக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பல குடும்பங்கள் இன்றைக்கு புயலில் தான் இருக்குது. எனவே இந்த புயலிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நமக்கு கடவுள் கொடையாக கொடுத்திருப்பது தான், ஒன்று இந்த திவ்ய நற்கருணை, இன்னொன்று சகாய அன்னை. இவர்கள் இருவரையும் நாம் இறுக பற்றி கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களும் அழகாக கரை சேர முடியும். இவர்கள் மீது, இவர்களை உதவிக்கு அழைத்து நம்மோடு துணைக்கு வைத்து கொண்டோம் என்றால் எந்த புயலும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஏதோ இன்றைக்கும் ஏதோ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவற்றிலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பை சகாய அன்னை ஒரு நல்ல தாயாக இருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமூகத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் கண்டிப்பாக நமக்கு அவர் வாக்களித்த அமைதியும் அன்பும் சொந்தமாகும். அதற்காக தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பீடத்தில் வைத்தேனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலையில்லா இந்த பூலங்கில் நித்தமும் பாதையிலே ஊலகில் நித்தமும் பாதையிலே சித்தம் போல் கரத்தா சித்தம் போல் கரத்தா நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். இதனாற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றியறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவுடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவையடியில் நின்று இறை அன்பின் திருவுள்ளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்துதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலை இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்றபின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்களுக்கு மீட்பை தரும் இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும்
இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் சகாய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனே நமது தந்தை, நாம் அவரது அன்பு பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, அன்பு ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்தவர். நம் வாழ்வில் இருக்கின்ற சோதனைகள், துன்பங்கள், வலிகள், புயல்கள் அனைத்திலுமிருந்து பத்திரமாக நம்மை காத்து வழி நடத்துபவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்து கிடைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வு கழைத்து செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக் கொள்வதாக. இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. இறைவனின் துணையோடு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் விமலா மற்றும் ஜஸ்டின் குடும்பத்தினர் பெங்களூர், திரு அல்போன்ஸ், திருமதி மேரி சுந்தரம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி மெட்டில்டா பால்ராஜ் குடும்பத்தினர், சிவானந்தா காலனி, கோயம்புத்தூர், திரு பால்ராஜ் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.